ஆரம்பத்தில் எங்க வீட்டு மாப்பிள்ளை என்ற நிகழ்ச்சிக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் தற்போது இறுதி கட்டத்தில் நெருங்கிவிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு மக்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஆர்யா யாரை திருமணம் செய்துக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பே மக்களிடம் அதிகமாக இருந்து வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் 16 பெண்கள் இருந்த இந்த நிகழ்ச்சியில தற்போது 3 பெண்கள் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆர்யாவும் இந்த பெண்களின் வீட்டிற்கு சென்று அவங்களுடைய உறவினர்களுடன் பழகி வந்துட்டு இருக்காரு. ஆர்யா சீதா லட்சுமியை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்ற மாதிரி சீதா லட்சுமியின் நண்பர் சேர்ந்து ஒரு வீடியோவை வெளிவந்திருந்துச்சு. இருந்தாலும் ஆர்யா வந்துட்டு இதை உறுதிப்படுத்துவதாக இல்லை. கடைசியாக யாரை தான் ஆர்யா திருமணம் செய்து கொள்ள போறார் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் தற்போது எட்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி அபர்ணதி இருந்தப்ப அபர்ணதியை தான் திருமணம் செய்து கொள்வார் என்று தமிழகத்தில் அனைவருமே வந்துட்டு அபர்ணதிக்கு அவங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்திருந்தாங்க. அதற்கு காரணம் அபர்ணதி ஒரு தமிழ் பெண், அது மட்டும் இல்ல அவங்க வந்துட்டு உண்மையா ஆர்யாவை லவ் பண்ணியிருந்ததாகவும் ஆர்யாவை திருமணம் செய்து கொள்வதன் நோக்கத்துடன் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் மக்கள் நம்பியிருந்தாங்க. ஆனா அதிரடியாக அபர்ணதியும் வெளியேற்றப்பட்டார். தற்போது இந்த ரிசல்ட்டுக்காக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அபர்ணதியின் தங்கை வந்துட்டு இந்த ரிசல்ட்டை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்யா யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டாரு அப்படின்றதுதான். இதற்கு ஆதாரமாகத்தான் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அபர்ணதியும் ஆர்யாவும் நெருக்கமாக செல்ஃபி எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு அபர்ணதி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆர்யா யாரையுமே விரும்பவில்லை, அபர்ணதியின் இடத்தில் ஆர்யா யாரையுமே வைத்து பார்க்கவும் நினைக்கல, எங்க அக்கா வந்துட்டு வின் பண்ணியிருக்கா, அது மட்டும் கிடையாது ஆர்யா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க போதும் இல்லை அப்படின்றத ரொம்பவே ஓப்பனா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க. இதனால சீதா லட்சுமி பயங்கர கடுப்பாயிருக்காங்களாம். அது எப்படி, யாரையாவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க அவங்கள தானே திருமணம் செய்து கொள்வதா சொல்லியிருந்தாரு, அப்படி இருக்கும்பொழுது எப்படி யாரையுமே திருமணம் செய்து கொள்ள இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 கண்டஸ்டன்ட்ஸும் செம்ம கடுப்புல இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். அவங்க மட்டும் இல்லைங்க, இந்த நியூஸ் வந்துட்டு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா வந்துட்டு ஆர்யா மேல இவங்களும் பயங்கர காண்டாயிடுவாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.